நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா வந்திருக்காங்க. சோ அவங்க என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் தீபா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சிக்கன் வந்துருச்சு கிச்சனுக்கு. என்னது இது? நம்ம மாசம் மாசம் பண்ணுவோம்ல பிரியாணி, சோ அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ண போறோம். அது கூட பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஹல்வா பண்ண போறோம். ஓட்ஸ் வச்சு அல்வா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பிரியாணி நெய் அது இதுன்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட் ஃபுட் வேணும் இல்லையா கூட. அதனால நாங்கள் பிரியாணி சாப்பிட்டா கூட ஹெல்த்தியாக ஒரு டெசர்ட் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அந்த அல்வா. ஓகே தீபா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொதல் வந்து தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு லேயராக பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி ஒரு சைடில் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸ் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு இப்போ வந்து தனியாக தான் நம்ம ரைஸ் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அரிசியை வந்து வெந்ததுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாகவே நம்ம ஊற்றிக்குவோம். தண்ணியில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி போர்ஷனாக ஸ்பைசஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மீதி பாதி வந்து நம்ம கிரேவி பண்ணுவோம் இல்லையா அப்போ சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு முக்கால் பதம் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சைமல்டேனியஸாக கிரேவி? ஆமாம், தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும், நம்ம இந்த சைடு வந்து கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ நாள் பிரியாணி பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நெய் எடுத்து கொடுத்துட்டீங்க, அவ்வளோ தெரியாமலாம் இல்லை. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஓகே. எண்ணெய், ஸோ வீட்டில் எப்போ லாஸ்ட்டாக பிரியாணி பண்ணீங்க? வீட்டில் இப்போ ரீசெண்டாக போன வாரம் ஒரு தடவை பிரியாணி பண்ணேன். இங்கே வந்து மாதத்தில் ஒரு நாள், அங்கே எப்படி வாரத்தில்? வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள். அதாவது வீட்டில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், சரி ஏதாவது டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து இந்த பிரியாணி பண்ணிடுறது. ஏன்னா பிரியாணினா ஒரு பிரியாணி ஒரு ராய்த்தா, ராய்த்தா இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து வெறும் பிரியாணி மட்டும் வச்சாலே போதும், கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா வந்து கூட்டு குழம்புன்னு சொல்லி பார்க்கணும். அதனால் ஆபத்தில் உதவுவது பிரியாணி தான் எனக்கு. இப்போ வந்து இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் இதில் பெருசு பெருசாக சேர்த்துருக்கோம். தம் பிரியாணிக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியும் கொதி வரதில்ல? தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். Thank you.
இந்த பேஸ்ட் வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஓகே இது போட்டு நல்லா ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து இந்த பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிடும் பட்டை கிராம்பு ஏலக்காலாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்தாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணாங்க அது நல்லா வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து கொத்தமல்லி புதினா நிறைய எடுத்துட்டாங்க அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி ஊத்தி விழுது அரைச்சிட்டாங்க அந்த அரைச்ச விழுதை இப்ப இந்த வெங்காயத்தோட சேர்த்திருக்காங்க இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும் நல்ல பொடிசா நறுக்கி இருக்கணும் அப்பதான் வந்து அது நல்லா வந்து கொலைவா வந்து சீக்கிரமாவே வெந்து வரும் பெருசு பெருசா வெட்டினா என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து குக்க ஆகிறதுக்கு சின்னதா வெட்டினோம்னா வந்து வேகமாவே வந்து கொலைவா அந்த ஜூஸ் பதத்துக்கு வந்துடும் ஓகே ஸோ தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ள ஜென்ரலான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அரைச்சி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம் ஸோ ஆனால் அந்த கோதுமை மாவு கொஞ்சம் நாளாயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து வண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அது வராமல் இருக்க நம்ம வெயிலெல்லாம் வச்சு பார்ப்போம் பட் அப்போ கூட வந்து வந்துடும் அப்படி வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டின்ல வந்து கொஞ்சமாக உப்பு கலந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவில் வந்துட்டு வண்டு விழாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நம்ம நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணாமல் நேச்சுரலாக இயற்கையாக நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு உணவு பண்டங்களையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கணும் அப்படின்னா அலுமினிய டின்ல வந்து போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து சீக்கிரமாக காயாது தக்காளி ஓரளவு வந்துச்சா ஆ தக்காளி ஓரளவுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இப்போ கருவேப்பிலைக்கு வந்து ஒரு டிப் சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி வந்து கொத்தமல்லிக்கும் புதினாக்கும் ஒரு டிப் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஒரு டம்ளர்லேயோ இல்லைன்னா கிளாஸ் இதுலேயோ தண்ணி வந்து நம்ம வந்து பாதி இது அதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ரூட்டை வந்து கட் பண்ணிடுவோம் அந்த வேரை கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கெட்டு போகாம இருக்கும் ஒரு 2-3 நாள் நல்லாவே இருக்கும் ஓகே புதினாவும் அந்த மாதிரி தான் சூப்பர் ஸோ அதான் இந்த மாதிரி நேச்சராக நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது நல்லது இல்லையா ஸோ இப்போ வீட்டிலலாம் வந்து ஃப்ரிட்ஜே இருக்குது ஆனாலுமே வந்து அம்மா வீட்டில் கீழே தான் எல்லா காய்கறிகளும் போட்டு அப்படியே பரப்பி வச்சுருப்பாங்க அந்த காற்றோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு நம்ம தவிர்க்கிறது நல்லது என்ன தான் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் இந்த கரண்ட் கட்டுன்னு ஒன்று வந்துடும் அதனால வந்து இன்னொரு ஆப்ஷனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது யூஸ்வலாக காய்கறி வாங்குறதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்குறதுக்கு அந்த 2 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நிறைய பேர் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நான் வந்து தக்காளி மொத்தமாக வாங்குவேன் ஆனால் என்னன்னா கொஞ்சம் பாதி காயா இல்லைன்னா ஓரளவுக்கு காயா பழுத்த பழம் அப்படி அந்த மாதிரி வந்து பிரித்து வாங்கி வச்சிட்டோன்னா வெளியவே இருக்கும் அது வந்து பழுக்க பழுக்க நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை இப்போ வந்து அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கரெக்டாக ஊற்றுனதுனால நிறைய தண்ணி இல்லை கரெக்டாகவே வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்தாச்சு இப்போ உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ வந்து சிக்கனுக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் வத்தல் பொடி வத்தல் பொடி வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்குறோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் ஓகே மல்லித்தூள் வேணும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்
சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா போட்டு இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் விடலாம். ஓகே, சோ சிக்கன் வேகட்டும், ரைஸும் ரெடி. நம்ம ஸ்வீட் பண்ணிடலாமா? ஆ, பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸை வந்து வறுத்துக்கணும். இதில் அளவுன்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து 2 கப்பு ஓட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுக்கிறதுனா ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அப்புறம் கசக்கும். ஓரளவுக்கு நல்லா அந்த பொரியிற சவுண்டு வந்து கேட்கும். அந்த சவுண்டு கேட்க ஆரம்பித்து ஒரு அரை நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும், அதோடு நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம ஷோவில் ஜென்ரல் டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்குள்ளே இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, கொழுக்கட்டை வந்து வீட்டில் வந்து செய்வோம். ஸோ அப்படி கொழுக்கட்டை செய்யும் போது நிறைய தடவை என்னாகணும், அந்த கொழுக்கட்டைலாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி விரிசல் வந்துடும் வேகும் போது. அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா, மாவு பிசையும் போது ஒரு கரண்டி வந்துட்டு பால் ஊற்றி அந்த மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த விரிசல் வராமல் ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ வந்து ஓட்ஸ் வறுத்தாச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஃப்ரீயாக தான் இந்த ஸ்வீட்டு கொண்டு போக போகிறோம். அப்போ சுகருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரிச்சம்பழம் பார்த்துட்டேன். பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெந்நீரில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஏன்னா வெந்நீரில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு, இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அரைச்சிக்கலாம். முந்திரி, பாதாம், வால்நட் சேர்த்துருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து பயங்கர ஹெல்தி, டயபெட்டிக்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் வால்நட் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, ஸ்டோர் பண்ணாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி இருக்கும். வால்நட் வந்து இந்த மாதிரி இதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா வால்நட்டும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொரகொரன்னு அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கையை யூஸ் பண்ணியே வந்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸ் அரைக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லாமலே நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் தண்ணி நீ எக்ஸஸாக ஊற்றலை, ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். ஓட்ஸ் வந்து வேகணும் இல்லையா, வேகாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்கும், வயிறு சரியில்லாமல் ஆகும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி எக்ஸஸாக சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டி விழுந்துடக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஒரு லேயருக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 பதம் வெந்திருந்தாலே போதும், ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்சிரும். அதனால 1/4 பதம் வேக வச்சுட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து ஓரளவுக்கு இருக்குது, அதனால நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கலை. இப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, கிரேவியே உள்ளே இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, சும்மா கையில் எடுத்து
இந்த மாதிரி ஒரு கை தெளிச்சு விட்டா போதும் இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல புதினா இலை சேர்த்தாச்சு இப்போ ஒரு 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நம்ம வந்து தம் வெச்சிரலாம் செவ்ல நேர வெல்லும் இது வந்து ஒரு 5 ல இருந்து ஒரு 7 நிமிஷம் இருந்தா போதும் மேலே வந்து வெயிட்க்கு ஏதாவது வெச்சிரவும் இது வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து அல்வா வந்து எந்த லெவல்ல இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது நல்லாவே உருண்டு வந்துருச்சு கலர் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தும் போது வெள்ளை வெள்ளைனு இருந்துச்சு கலர் வந்து இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு ஓகே கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா சுருண்டு வந்துரும் உடனே சுருண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வெந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது நடுவுல இந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம் இல்லையா இந்த மாதிரி மேல அழுத்தி விட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அழுத்தி விட்டுட்டு எடுத்தோம்னா அது உடனே வந்து கரண்டில இருந்து கீழே விழணும் இங்க பாருங்க இப்போ ஒட்டிட்டு இந்த மாதிரி விழுது அப்ப இன்னும் கொஞ்சம் டைம் வந்து வேகணும் அப்படினு சொல்லி அர்த்தம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிச்சு இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டல இப்போ வந்து பிஸ்தா நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கோம் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம sugar free dry fruits oats அல்வா வந்து ரெடி ஆயிச்சு ஓகே பிரியாணி கூட கமகமன்னு வாசனை வந்துருச்சு பிரியாணியும் ரெடி ஆயிச்சு இப்போ ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இது வந்து எடுத்துட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ இத பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா வந்து ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்கணும் சிக்கன் தம் பிரியாணி சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மாசத்துல ஒரு நாள் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணுவேன் அந்த பிரியாணி மெனுக்காக ஸோ இன்னைக்கு வந்து நமக்காக தீபா வந்துட்டு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு டெசர்ட் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரிச்சான ஒரு டெசர்ட் அதுவும் செஞ்சுருக்காங்க என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரமாதம் பர்சனலாக சொன்னாலே நீங்கள் பண்ணுற பிரியாணிஸ் பார்த்து பார்த்து எனக்குமே பிரியாணி பண்ணுற ஒரு சாப்பிட்றது எப்போவுமே இருக்கும் பட் குக் பண்ணுற ஒரு ஆர்வம் வந்து வந்துருச்சு ஸோ நானுமே நிறைய பிரியாணி நீங்கள் செய்ய செய்ய வீட்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் பிரியாணியில் மாறும்போது அந்த டேஸ்ட்டும் மனமும் மாறிடுது இல்லை ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு டெசர்ட் அது சூப்பர் ஸோ இன்னைக்கு குசைன் வந்து செம தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே வீவர்ஸ் நமக்காக இன்னைக்கு தீபா வந்து அற்புதமான ஒரு தம் பிரியாணி அண்ட் வந்து டெசர்ட் செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்